வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இன்றைக்கி வாரம் வாரம் நிறைய அன்பர்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஐயாவை சந்திச்சுட்டு இருக்காங்க. அதில் நம்ம அன்பர் திரு சரவணன் ஐயா வந்திருக்காங்க. இவங்க மனசநூலர் கிளை சங்கத்தில் இருக்காங்க. மனசநூலர் கிளை சங்கத்தில் ஒரு சங்கமாக அமைச்சு அங்கே இருக்க ஊர் மக்களுக்கும் சரி, அங்கே இருக்க திருச்சியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும், சத்திரம் பேருந்து நிலையத்தில் இருக்க நிறைய அன்பர்களுக்கும் அன்னதானம் செஞ்சிட்ருக்காங்க. அன்னதான தானம், அருட்கஞ்சி தானம், இது மாதிரி நிறைய செஞ்சிட்ருக்காங்க. நம்ம அண்ணா ஒரு டீமாக சேர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க அண்ணா. வணக்கம். சொல்லுங்கண்ணா, நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம மக்களுக்கு சொல்லுங்க. என் பேர் சரவணன். நான் வந்து மனச்சநல்லூர் கிளை சங்க பொறுப்பாளராக ஐயா என்னை நியமிச்சிருக்காங்க. நாங்கள் வந்து கடந்த 2006 முதல் முதல்ல குருநாதரை பார்க்க வந்தோம். அப்போ வரும்போது நாங்கள் குடும்பத்தோடு வந்து எல்லாருமே ஐயா கிட்ட உங்கள் திருவடியை பூஜைக்கணையா நாங்கள் குடும்பத்தில் எல்லாரும் அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஐயா அதுக்கு ஆசி உண்டுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் திரும்ப எழுந்திரிச்சு போனோடனே திரும்ப வாப்பப்போ தான் ஆசி வருதுன்னு சொல்லி ஐயா 12 முறை ஓம் அகத்தீசாய நம, ஓம் அகத்தீசாய நம அப்படின்னு சொல்லி சொல்ல சொன்னாங்க. ஆசி உண்டுப்பா, அவங்க குடும்பத்தில் எல்லாரும் ஞானிகளை வணங்குறதுக்கு ஆசி இருக்குன்னாங்க. ஐயா அன்னைக்கு சொன்ன வார்த்தை இன்ன வரைக்கும் இன்றைக்கி தமிழகம் ஃபுல்லாகவே யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, அவங்க குடும்பத்தோடு தொண்டு செய்கிறாங்க. அவங்கத்தில் குடும்பத்தில் எல்லாருமே தொண்டு செய்கிறாங்க, அம்மா அப்பா தம்பி தங்கச்சி இப்படின்னு சொல்லி இன்றைக்கி எல்லாருமே பேசக்கூடிய அளவுக்கு ஐயா கொடுத்த அந்த முதல் ஆசி, முதல் முதல்ல ஐயாட்ட பார்க்கும்போது நாங்கள் கேட்ட அந்த ஆசி தான் ஐயா அன்னைக்கு கொடுத்த ஆசி. இன்னை வரைக்கும் எல்லாருமே அதை சொல்கிற மாதிரி ஐயா கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 காலமாக ஐயாவை பார்க்குறதுக்கு வந்துக்கிட்டு இருந்தோம். தினமும் வந்துக்கிட்டு போய் வார வாரம் வருவோம். எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போதும் வரும்போதெல்லாம் ஐயாட்ட ஆசி வாங்கிட்டு போயிட்டே இருந்தோம். ஒரு 3 கழித்து ஐயா என்கிட்ட முதல் முறையாக அப்போ தான் பேசினாங்க, நீங்கள் இப்போ வந்துக்கிட்டு இருக்கீ எவ்வளோ நாளாப்பா வர அப்படின்னாங்க. ஐயா ஒரு 3 வந்துக்கிட்டு இருக்கேன் ஐயா, இங்கே வந்ததுக்கப்புறம் உனக்கு எப்படிப்பா இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. ஏன் இங்கே வர்றதுக்கு முன்னாடி குடும்பத்தில் ஒரே பிரச்சனையாக இருக்கும், ரொம்ப இதாக இருக்கும், கடன் சுமை இது மாதிரி இதெல்லாம் இருக்கும். இப்போ ஐயா வந்து வழிபட்டு சைவத்தை கடைபிடித்து ஆசான தினமும் பூஜை செஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி இன்னும் மன அமைதியாக இருக்கியா, குடும்பத்தில் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கும் ஐயா, ஐயாவை எல்லாருமே நாங்கள்லாம் பூஜை செய்கிறோம்யான்னு சொன்ன உடனே இந்த நிலையை வந்து மற்றவங்களுக்கு சொல்லுவியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எப்படி சொல்கிறதுன்னு தெரியாதுங்க எனக்கு அப்படின்னு. இங்கே குடிலில் நோட்டீஸ் இருக்குது, ஞான திருவடி புத்தகம் இருக்குப்பா, அதை வாங்கிட்டு போயிட்டு ஒவ்வொரு கோவில் வாசல்லையும் நின்று இதை கொடுத்தீங்கன்னா அதுதான்ப்பா துண்டு அப்படின்னாங்க. சரிங்கய்யா பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு அப்போ ஆரம்பித்தோம். அப்போ ஞான திருவடி வந்த புதுசு, ஞான திருவடி வாங்கிட்டு போய் திருவண்ணா கோவிலில் நின்று ஒவ்வொரு கோவிலில் சாமி பார்த்துட்டு வர்றவங்களுக்கெல்லாம் நம்ம அந்த புத்தகத்தை கொடுக்க ஆரம்பித்தோம். அப்படியே ஒரு 5 வந்து 50 books 100 கொடுக்க ஆரம்பித்து கடைசியில் வந்து ஒரு 7000 புத்தகம் வரைக்கும் மாதந்தோறும் 7000 புத்தகம் கொடுக்குற அளவுக்கு அப்படியே தொண்டர்களும் பெருகினாங்க. நான் பூஜை பண்ணுறதை பார்த்துட்டு என் தம்பி வந்து நாங்களும் இது மாதிரி சித்தர்களை வணங்கணும்னு நினைக்கிறோம், என்ன பண்ணணுங்கவும் சைவத்தை கடைபிடிக்க சொல்லியிருக்காங்க குருநாதர், அதனால் சைவத்தை கடைபிடித்து பூஜை செஞ்சால் நமக்கு வாழ்க்கைக்கு துணையாக வருவாங்க அப்படின்னு குருநாதர் சொல்லியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லவும் தம்பி கடைபிடித்தாங்க. அப்புறம் என்னுடைய மனைவி, அப்புறம் தங்கச்சி, தம்பி மனைவி, இன்னொரு தம்பி மனைவி எல்லாருமே இப்படியே பூஜை செய்ய ஆரம்பித்தாங்க. அப்புறம் எங்கள் அம்மா அப்பாவும் கடைசியாக வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே குடும்பத்தோடு நாங்கள் செய்யும்போது நம்ம அப்படியே கொடுத்துக்கிட்டே இருந்தோம் ஒவ்வொரு ஊராக. அப்புறம் போய் எங்கே விழா நடந்தாலும் தமிழகத்தில் எங்கே கும்பாபிஷேகம் இந்த மாதிரி கோவில் திருவிழா தேர் திருவிழாக்கெலாம் குருநாதர்கிட்ட ஆசி வாங்கிட்டு போய் நாங்கள் ஞான திருவடி கொடுத்தோம். கடைசியில் ஒரு 10,000 வரைக்கும் மாதத்துக்கு ஒரு 10,000 கொடுக்குற அளவுக்கு ஆசான் எங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. அதே மாதிரி தொண்டர் படைகளும் கொடுத்தாங்க, வாகனங்கள் கொடுத்து ஐயா தொண்டு செய்ய எல்லா வகையான இதுவுமே ஏற்பாடு செஞ்சு கொடுத்து எங்களை தொண்டு செஞ்சு நிலையை கொஞ்சம் உயர்த்தினாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2015 முதல் முறை விளக்கு பூஜை ஆரம்பித்தாங்க ஒவ்வொரு ஊர்லேயும். அந்த ஊர்களுக்கெல்லாம் போய் நோட்டீஸ் கொடுத்து மக்களை விளக்கு பூஜைக்கு அழைக்கிறதுக்காக ஐயா எங்களை போக சொன்னாங்க. அதே மாதிரி தமிழகம் முழுவதும் எல்லா ஊர்களுக்கும் போய் எங்கே பூஜை நடந்தாலும் ஒரு வாரம் அங்கே தங்கியிருந்து மக்களை வர வைக்கிறதுக்காக நாங்கள் தொண்டு செஞ்சோம். அப்படியே வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்புறம் 2015 அருட்கஞ்சி அறிமுகப்படுத்தினாங்க ஐயா.
அருக்கஞ்சி அறிமுகப்படுத்தி நாங்கள் முத முதல்ல மணச்சநல்லூர் ஜிஹெச்சில் தான் வந்து ஆரம்பித்தோம். ஒரு வாரத்தில் ஒரு நாள் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். ஐயாட்ட ஆசி வாங்கிட்டு போய் அன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊர்களுக்குமே ஐயா வந்து எல்லா ஊர்லேயும் ஜிஹெச்சில் கஞ்சி ஊற்றணும் அப்படின்னு சொல்லி ஐயா எல்லாத்தையுமே எல்லா தொண்டர்களையும் கூப்பிட்டு சொன்னதுனால 2015 எல்லா தொண்டர்களுமே எல்லா மாவட்டத்திலையும் கஞ்சி ஊற்ற சொன்னாங்க. அப்போ வந்து ஒரு 500 பேர்த்துக்கு முதல் முதல்ல ஊற்றினோம். அப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள் ஊற்றணும், அப்புறம் 2 நாள் ஊற்றணும், அப்புறம் தினந்தோறும் ஊற்ற ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அப்படியே திருச்சி ஸ்ரீரங்கம் இந்த மாதிரி ஸ்ரீரங்கம் ஜிஹெச்சில் ஊற்றணும், அப்புறம் திருச்சி மார்க்கெட்டு இந்த மாதிரி போவோம். தினமும் வந்து ஒரு 5000 பேர்த்துக்கு மேலே கஞ்சி ஊற்ற வச்சாங்க ஐயா. அதன் பிறகு இப்போ ஒரு ஸ்ரீரங்கம் ஜிஹெச்சில் மட்டும் அன்னதானம் கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். ஒரு 2 வருஷமாக நம்ம நோயாளிகளுக்கு உங்களுக்கெல்லாம் மதிய சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்தோம் ஒரு 300 பேர்த்துக்கு. அதன் பிறகு இப்போ இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து ஐயா குருநாதர் வந்து இதேமாதிரி சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஐயா ஒரு 500 பேர்த்துக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொன்னோம். அவ்வளோதான் கொடுக்க முடியுமாப்பா அப்படின்னு ஐயா கேட்டாங்க. நம்மளால் அவ்வளோதான் கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. ஐயா சொன்னீங்கன்னா சேர்த்து கொடுத்துர்லாம் ஐயா அப்படின்னு சொன்னோம். சரின்ட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு அதிகப்படுத்த சொன்னாங்க. கொரோனா காலகட்டத்தில் கடைகள் எங்கேயுமே இல்லை, மக்கள் அங்கெல்லாம் ஸ்ரீரங்க பகுதியில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஐயா வந்து அதிகப்படுத்த சொல்லவும் அப்படியே ஐயாட்ட ஐயா அதுக்கு தேவையான பொருளாதாரம் கொடுங்க ஐயா எங்களுக்கு பொருள் செய்யறதுக்கு அப்படின்னு. நீ செய்யப்பா கொடு, முருகன் கொடுப்பாருப்பா அப்படின்னாங்க. அதன்படி செஞ்சோம். இன்றைக்கி வந்து குருநாதர் வந்து ஐயாவோட ஆசையில் தினமும் ஒரு 2000 பேர்த்துக்கு ஐயா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் தொண்டு செய்யக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஐயா தான் செய்கிறாங்க, நம்ம செயல் எதுவுமே இல்லை. இதில் முழுக்க முழுக்க எப்படி இவ்வளோ தூரம் செய்ய முடியும் அப்படிங்கிறத எங்களுக்கே தெரியல. ஏன்னா எங்களுக்கு அந்த அளவுக்கு சமைக்கக்கூட தெரியாது. ஐயா தான் அதுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கஜா புயல்னு ஒன்று வந்தது, அந்த புயல் மூலயமா எங்களை போய் அங்கே செய்ய வச்சாங்க. அங்கே அதிரடியாக ஐயா பொருள் எல்லாமே கொடுத்து போய் அங்கே உள்ள புயலில் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் போய் நீங்கள் சாப்பாடு செஞ்சு போடுங்கன்னாங்க. நம்ம டீம் எல்லாருமே போய் அங்கே ஒரு 15 நாளுக்கு மேலே தங்கியிருந்து சின்ன ஒரு ஜெனரேட்டரை வச்சு தண்ணி இல்லை கரண்ட் இல்லை எதுவுமே இல்லை, ஒரு சின்ன ஆயில் மோட்ரு ஒரு சின்ன பெட்ரோல் ஊற்றுறது அதை ஊற்றி அந்த அவ்வளோ சாப்பாடு அங்கே கேணியிலேருந்து தண்ணி எடுத்து கேஸ் எல்லாமே கொண்டு போயிருந்ததும் அங்கே பக்கத்துலேயும் வாங்கிக்கிட்டோம். அந்த புயலில் தான் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஆசான் பயிற்சியை கொடுத்தாங்க. அந்த சாப்பாடு தானாக செய்யக்கூடிய அளவுக்கு பயிற்சி கொடுத்து அந்த ஊர் பகுதி மக்களுக்கெல்லாம் 20 நாள் பசி ஆற்றக்கூடிய வாய்ப்பை கொடுத்தாங்க தொண்டு செஞ்சு. அந்த பயிற்சி எங்களுக்கு வந்து இப்போ இந்த கொரோனா காலகட்டத்தில் அடுத்த இயற்கை சீற்றத்தில் முதல் இயற்கை சீற்றத்தில் பயிற்சி கொடுத்தாங்க, தட்டு தடுமாறி செஞ்சோம். அடுத்த இயற்கை சீற்றமான இந்த கொரோனாவில் ஐயா அதை செயல்படுத்துறதுக்கு எல்லா வகையான இதுவுமே கொடுத்தாங்க. தொண்டர் படையும் கொடுத்தாங்க, ஆள் படைகள் கொடுத்தாங்க, வசதிகள் வண்டி வாகனங்கள்லாம் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்க. எல்லாமே கொடுத்து மக்கள் பசியாறணும் அப்படின்னு சொல்லி ஐயா கருணைய வடிவான தெய்வம் நம்மளெல்லாம் வாழ வச்சுக்கிட்டு இருக்க குருநாதர் எங்களுடைய குல தெய்வமாக நாங்கள் குருநாதரை வணங்கிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா குருநாதர் இல்லைன்னா எங்கள் குடும்பத்தில் யாருமே நாங்களாம் இல்லைன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா நாங்களாம் குப்பமேட்டில் இருந்தவங்க, ரொம்ப ஏழ்மையானவங்க, சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட குடும்பம். ஒரு காலகட்டத்தில் ஐயா வந்து நம்ம குடில் சாப்பாடு வந்து மணச்சநல்லூரில் வந்து நிற்கும் அந்த ஆஞ்சநேயர் கோவில் பக்கத்தில். நாங்கள்லாம் இப்போ டவுசர் போட்டு சின்ன பையனாக இருப்போம், அந்த பாக்கெட் சாப்பாடு வாங்கிறதுக்காக லைனில் நின்று அந்த சாப்பாடை நம்பியே கொஞ்ச நாள் நாங்கள் இருந்த காலகட்டம் அது. அப்போ அந்த சாப்பிட்ட அந்த ஐயாவோட அந்த உணவு தான் இப்போ எங்கள் உடம்புல சார்ந்து இந்த அளவுக்கு ஆசான் திருவடிக்கு தொண்டு செய்கிறதுக்காக எங்களை ஐயா அந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. கருணை வடிவானவங்க, அவங்கள வந்து எல்லா மக்களும் வந்து ஐயாவோட உபதேசத்தை வந்து கேட்டு அவங்க வந்திருக்கவங்க யாரும் இல்லை, முருகப்பெருமான் தான் வந்திருக்காங்க. அவங்க பல அற்புதங்கள்னா நிறையா பண்ண போகிறாங்க. இவ்வளோ நாள் நடந்ததெல்லாம் வந்து ஒரு ட்ரெய்லர் தான் ஐயாவே சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு மேலே தான் பெரிய பூகம்பம்லாம் இருக்குது, நிறைய அற்புதம் ஐயாலாம் பண்ண இருக்கிறாங்க. அதில் வந்து எல்லா மக்களும் இந்த காலகட்டத்தில் ஐயா வந்து அழைப்பு கொடுக்குறாங்க. இந்த அழைப்பை ஏற்று குருநாதர் தான் முருகப்பெருமான் அப்படின்னு எல்லாரும் நம்பி குருநாதரை வணங்கி இங்கே வந்து ஐயாவோட ஆசி பெற்றால் இதுக்கு மேலே வந்தாலும் கூட கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆசான் மிகப்பெரிய அவங்க பெற்ற அந்த தபோபலத்தையும் அவங்க செய்த பூஜையையும் மக்களுக்கு ஆசையாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட கருணை வடிவான குருநாதரை
எல்லோரும் வந்து பார்த்து பயனடையணும், எல்லாருமே ஆசான் திருவடியை பற்றணும். அதே போல் ஆசான் வந்து இப்போ அரசியல்லையும் நிற்க சொல்லி நாமினேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஐயா சொன்னாங்கன்னா யாருமே யோசிக்காமல் குதிச்சிருங்க, வெற்றியோ தோல்வியோ அதை பற்றி கவலைப்பட வேணாம். நம்ம குதித்து ஐயா சொன்னதை செஞ்சோம் அப்படிங்கிற அந்த மன நிறைவு நமக்கு என்றைக்குமே இருக்கும். நம்ம வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படலை. அதே மாதிரி பணம் செலவழிக்க இன்றைக்கி கூட ஐயா சொன்னாங்க, நீ பணம் செலவழிக்காதப்பா ஒரு ரூபா கூட அப்படின்னாங்க. வாய்ப்பு இருந்தால் மக்கள்கிட்ட பணம் கேளு, ஓட்டு போடுங்க, 10 ரூபா கொடுங்க, உங்களோட ஆசையை கொடுங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேளு அப்படின்னாங்க. ஐயா இன்ச்சு பை இன்ச்சாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரத்துக்கு 2-3 சுவடி கொடுத்து அந்த சுவடி மூலியமாக ஐயா நம்மளெல்லாம் வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஓங்கார குடிலுக்கு எல்லா மக்களும் வாங்க, கருணை வடிவான நம்ம குருநாதரை பாருங்கள், ஆசி பெறுங்க. ஐயா சொல்படி கேட்டால் உலகத்தில் எந்த மூளைக்கு வேணாலும் நம்மளை கொண்டு போவாங்க. ஐயா நமக்கு அந்த ஆசி கொடுப்பாங்க. நாங்கள் நம்பினோம் இன்றைக்கி நல்லா இருக்கும், எந்த மனக்கவலையும் கிடையாது, எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. ஆசான் 3 வேளை ஒரு மனிதன் உயிர் வாழ என்ன தேவை, உணவு உடை இருப்பிடம், இந்த 3 ஐயா கொடுத்துருக்காங்க. ஆசானை நம்பி பிற வேலைகளெல்லாம் கூட செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, எல்லோரும் பகுதி நேரமாக தொண்டு செய்வீங்க. இந்த காலகட்டம் ஐயா வெளிப்படுற காலகட்டம், எல்லாருமே ஆசான் விரைவாக வெளிப்படணும். துறையூர் ஓங்கார குடில் ஆசான் எழுந்து நடந்து வெளிப்பட்டு உலக மக்களுக்கு சேவை செய்ய வாய்ப்பு தாருங்கள் முருகா அப்படின்னு எல்லாருமே தீபம் ஏற்றி வச்சு முருகப்பெருமானை வழிபடணும்னு உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். அதேமாரி ஆசானால் முன்னிறுத்திய தொண்டர்களும் வெற்றி பெற்று அந்தந்த பகுதியில் மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு எல்லாருமே கேட்டுக்கணும். அதே மாதிரி இந்த அமைப்புக்கும் எல்லாரும் ஆதரவு கொடுத்து ஆசன்னு நிறைய மக்களை வர வச்சு ஐயாவுக்கு வந்து சப்போர்ட்டோ நம்மளாம் ஆசான் திருவடிக்கு கீழே இருந்து அவங்க செய்கிற அந்த உலக மாற்றத்தில் நாமளும் சேர்ந்து ஐயா திருவடிக்கு கீழே இருந்து தொண்டு செஞ்சு மக்களுக்கு நம்ம சங்கத்தையும் நம்ம ஆசானையும் உலகமெங்கும் கொண்டு சேர்க்கணும், எல்லாரும் முருகப்பெருமானை வணங்கணும், அதுக்கு நம்மளாம் பாடுபடணும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்டலாம் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். ரொம்ப சந்தோஷங்கண்ணா. நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் ஆசான் கிட்டே வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நடந்த நிகழ்வுகள், உங்களோட குடும்பத்தை ஐயா வழி நடத்தி கூட்டிகிட்டு வந்த ஒரு பாதையே இவ்வளோ தெளிவாக மக்களுக்கு புரியும் விதமாக சொன்னீங்கன்னா, உங்களோட இந்த தொண்டு இந்த மனம் வந்து மேல்மேலும் வளர்ந்து நீங்கள் குடும்பமாக சேர்ந்து சேர இந்த தொண்டு மேல்மேலும் வளரணும்னு அரங்கர் டிவி சார்பாக நாங்கள் வேண்டிக்கிறோங்கண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றிங்கம்மா. என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம், கருணை வடிவான தாய் தந்தை குருவாக இருந்து எங்களை எல்லாம் நல்வழிப்படுத்திக்கிட்டு இருக்க நம்ம குருநாதருடைய திருவடிக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எங்கள் குடும்பமும் என்னை சார்ந்தவங்களும் ஐயாவுக்கும் ஆசானுக்கு கொத்தடிமையாக இருந்து தொண்டு செய்யணும்னு நாங்கள் ஐயாட்டே கேட்டுட்டோம் நேரடியாக. ஐயா நான் ஒரு முறை இப்போ போன மாதம் போகிறப்ப கேட்டாங்க, அன்றைக்கி என்னோடய கல்யாண நாள், அன்றைக்கி ஒரு அற்புதம் ஐயா பண்ணாங்க. என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஐயாவை பார்க்க போகிறோம், கல்யாண நாள், நானும் என் மனைவியும் பிள்ளைங்களோடு வந்திருந்தோம், ஏதாவது ஒரு வரத்தை ஐயாட்ட வாங்கி பெற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது என்ன கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே லைனில் நிற்கணும். நாமளும் நம்ம குடும்பத்தார்கள் நம்மளை சார்ந்தவங்க எல்லாருமே ஆசானுக்கு அடிமையாக இருக்கணும், அதுக்கு வந்து ஐயாட்ட ஆசி கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு லைனில் நிற்கும்போது ஐயா கிட்ட போனவுடனே ஐயா எடுத்த முதல் வார்த்தை, நான் எதுவுமே பேசலை, ஐயாவா சொன்னாங்க, இவர் முருகன் அடிமைப்பா அப்படின்னு ஐயா சொன்னாங்க. எனக்கு வாரி போட்டுச்சு, என்னடா நம்ம கேட்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோமே ஐயாவே அதை சொல்கிறாங்களே, இவர் முருகன் அடிமைப்பான்னு பக்கத்தில் இருந்த ஐயா கிட்ட சொன்னாங்க. அப்படியே கண் கலங்கிருச்சு. அதை தான் நாங்கள் கேட்குறது, எங்களுக்கு வேறு எதுவுமே வேணாம், எத்தனை பிறவி எடுத்தாலும் ஆசானுக்கு தொண்டு செய்கிற அந்த ஒரு வாய்ப்பு மட்டும் போதும், வேறு எந்த விஷயத்தையும் நாங்கள் விரும்பலை. அப்படி ஆசானாக ஏதாவது செய்ய சொன்னாலும் அதை நான் மறுக்கிறதுக்கும் தயாராக இல்லை, ஆசான் சொன்னால் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். அதனால் எல்லாருமே ஆசானுக்கு தொண்டு செஞ்சு அவங்கவுங்க ஜென்மத்தை கடைதேற்றுன்னு உங்களெல்லாம் பணிவோடு இந்த தருணத்தில் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்த அரங்கர் தொலைக்காட்சிக்கும் தொண்டர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.